தமிழனின் வீரத்தை கலாச்சாரத்தை எடுத்து கூறும் காலத்தின் கண்ணாடி. சாண குப்பைக்குள்ளிருந்து கண்டுபிடித்து வெளியே எடுத்த ஆற்றுப்படை அமைப்பு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார் வான் பொய்ப்பினும் பொய்க்காத வள்ளுவன். அதன் அர்த்தம் சிறப்பாக வாழ்ந்தவர் தெய்வத்துக்கு சமமாக வணங்கப்படுவார் என்பதுதான். அப்படி சிறப்பாக வாழ்ந்தவர்களை நினைவு கூறவே அந்த நடுக்கல் அமைக்கப்படுகிறது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வழக்கம் இருந்ததாக ஆற்றுப்படை அமைப்பு பல தொல்லியல் ஆய்வுகளை தரவுகளை செய்தி நிறுவனங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறது. இந்த நடுக்கல்லே நாளடைவில் குலதெய்வமாகவும் வழிபாடு செய்யப்பட்டு வரும் நிலையில் வீரக்கல், நடுக்கல், நினைவு தூண், வீரன்கல், சுமைதாங்கி கல் என அதற்கு பல வகைகள் உள்ளதாம். நாட்டுக்காக உயிர் நீத்த தியாகியின் பெயரையும் செயலையும் பொறித்து நடுகல் அமைப்பார்களாம். அந்த கல்லை எப்படி தமிழர்கள் பராமரிப்பர் தெரியுமா? அந்த கல்லை நீரால் கழுவி நெய் தடவி அல்லது மஞ்சள் தடவி வாசனை புகை காட்டி துணி சார்த்தி விளக்கேற்றுவர், மாலை சூட்டுவர், மயிர்பீலி வீசி காப்பு நூல் கட்டி பக்தியோடு வணங்கி வந்தனராம். ஒரு சில இடங்களில் அதற்கு சேவல் பலியிட்டு சோறிட்டு படைத்து வில் வேல் வாளால் நடுக்கல்லை சுற்றி வேலி அமைத்து பாதுகாத்து வந்தனராம். ஆனால் மதுரை மாவட்டத்தில் தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ள அரிய பொக்கிஷங்கள் குப்பையிலிருந்து கிடைக்கப்பெற்றது வேதனைக்குரிய ஒன்றுதான். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் செல்லம்பட்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் வலங்காக்குளம். இங்குள்ள மெய்யண்ணன் கிணறு எனும் கிணற்றில் உள்ள புதர் ஒன்றிலிருந்து அரிதிலும் அரிதான ஒரு நடுக்கல் காணப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியைச் சேர்ந்த ஆற்றுப்படை அமைப்பில் உள்ள மதுரையைச் சேர்ந்த தமிழினியாள் என்ற பெண் இந்த தகவலை ஆற்றுப்படை அமைப்பிடம் தெரிவிக்க அந்த அமைப்பைச் சேர்ந்த பார்த்திபன், ராசவேல் உள்ளிட்டோர் அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு செய்தனர். அப்போது ஒத்தத்தேறு எனும் பகுதியில் மேலும் ஒரு நடுக்கல்லையும் அவர்கள் கண்டறிந்தனர். தென் கல்லக நாடு என அழைக்கப்படும் இந்த பகுதியில் தாய் தெய்வ வழிபாடு பிரதானமாயிருந்தது என்றும் பாம்பாட்டி ஒச்சாயி, ஆச்சி கிழவி, வாலாத்தூர், அங்காள ஈஸ்வரி போன்ற தெய்வ வழிபாடு அந்த பகுதியில் இருந்தது என்றும் இந்த நடுகல் 3 பெண்களுக்கு எழுப்பப்பட்ட நினைவு கல்லாக கருத முடிகிறது. சுமார் 4 அடி உயரமும் 2.5 அடி நீளமும் 1.5 அடி அகலமாய் இந்நடுக்கல் வெட்டப்பட்டுள்ளதையும் சிலை 2 பாகமாய் உடைந்துள்ளதையும் 2 பெண்கள் உயரமாகவும் வலது கையில் பூவினை ஏந்தியும் இடது கையில் குடுவையும் வைத்துள்ளதாகவும் அவர்கள் இருவரின் கீழே உயரம் குறைவாக கையில் குழந்தையை ஏந்திய நிலையில் ஒரு பெண் உருவமும் செதுக்கப்பட்டிருப்பதை ஆற்றுப்படை அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. அந்த சிலைகளின் மேற்பகுதியில் திருவாசி அமைப்பும் அமைந்திருக்கிறது. இவ்வூரின் மற்றொரு பகுதியான ஒத்தத்தேறு எனும் பகுதியில் 4 அடி உயர மற்றும் ஒரு நடுகல் காணப்பட்டிருக்கிறது. அதில் போர் வீரன் ஒருவரின் உருவமும் அவர் அருகே அவர் மனைவியின் உருவமும் வெட்டப்பட்டுள்ளது. இவர் தன் கணவருடன் சதியேறியவராய் கருதப்பட இடம் உள்ளதாகவும் இந்த தமிழனின் பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஆற்றுப்படை அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது.